உனக்கு லக்கணமே கெட்டு போயிருந்தாலும், லக்கணம் சரியில்லாமல் இருந்தாலும், ராசி பலமாக இருந்தால், விதி மதி சந்திரன் இருக்கக்கூடிய இடம், சந்திரன் பலமாக இருந்தால் மதியால் பொழைச்சிக்கலாம். உன்னுடைய புத்திசாலித்தனத்தால் உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக கொண்டு போகலாம். அதுக்கு தான் ஒன்று விதியை பாரு, அது கெட்டு போனால் மதியை பாரு. ஜாதகத்தில் சொன்ன விஷயம் தான், ஒன்று விதியை பாரு, அப்படி இல்லைன்னா மதியை பாரு. இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா விதி மதி கதி, கதினா சூரியன். இந்த சூரியன் எப்படி இருக்கிறார், கெடாமல் நல்ல இடத்துல இருக்காரா? சூரியன் நல்ல இடத்துல இருந்தார்னா பொழைச்சிக்கலாம், சூரியன் காப்பாற்றுவார். விதி மதி கதி, இந்த சூரியன் நன்றாக இருக்கிறார், பொழைச்சிக்கிட்டோம், பொழைச்சிக்குவோம். அது கதியத்த வயலேன்னு திட்டுறாங்க இல்லையா, நம்மளுடைய கிராமங்களை திட்டும்போது நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, ஆகா இதனால தான் அப்படி திட்டிருப்பாங்களோ, ஓ அப்போ ஜோதிடத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கும்னு நமக்கு தோணும். பழமொழிகள் வந்ததை பூராமே சும்மா வரல, காரணம் இருக்குது. அப்போ நம்ம இதை பார்த்தோன்னா நமக்கு அது தோணும், ஆகா இதுக்காக தான் அப்போ இப்படி திட்டினாங்களா, அப்போ விதியத்த வயல கதியத்த வயல மதியத்த வயலன்னு சொன்னதெல்லாம் காரணம் இதுதானா, ஆகா இப்போத்தானே புரியுது அப்படின்னு கூட நமக்கு தோணும் இல்லையா. அப்போ விதி மதி கதிங்கிறதுல இவ்வளோ விஷயம் இருக்கான்னு கூட நமக்கு தோணும், சொல்ல சொல்லும் இல்லையா. இதைத்தான் நான் சொல்கிறேன், விதியத்த பயல மதியத்த பயல கதியத்த பயல. கதினா சூரியன், ஒரு ஜாதகத்தில் சூரியன் கெட்டு போயிருந்தது அப்படின்னா நம்மளை நாம் இயக்க வைக்க முடியாது, நம்ம ஜாதகம் இயங்காது. ஒரு இயக்கம் இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். இந்த உலகத்தை இயக்கிறது சூரியன், காலையிலையும் மாலையிலையும் உதிக்கிறதும் அடைகிறதும் உதிக்கிறதும் அடைகிறதுமா சூரியன் இருக்கார். அப்போ அந்த இயக்கத்தை இயக்கக்கூடிய சூரிய பகவான் பலமாக இல்லாத போது இந்த உலகத்தை இயக்க முடியாது. விதியும் கெட்டு போச்சு, மதியும் கெட்டு போச்சு, கதி மட்டும் ஜாதகத்தில் பலமாக இருக்கு, அதான் சூரியன். சூரியன் மட்டும் பலமாக இருந்தால் தன்னுடைய இயக்கத்தால், தன்னுடைய சுறுசுறுப்பால், தன்னுடைய செயல்பாட்டால் நண்பர்கள் உறவினர்கள் மற்றவர்களுடைய உதவிகள் நமக்கு கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும். அதிகாரிகளுடைய சப்போர்ட், நண்பர்களுடைய சப்போர்ட், மற்றவருடைய சப்போர்ட், இதன் மூலமாக நீங்கள் பெரிய லெவலுக்கு வந்துட முடியும். விதி கெட்டு போச்சு, மதி கெட்டு போச்சு, சூரியன் மட்டும் பலமாக இருக்கார், சூரியன்ற ராசி பலமாக இருக்கு. அப்போது நீங்கள் உங்களுடைய திறமையினால், உங்களுடைய புத்திசாலத்தினால உங்களை இயக்கி நீங்கள் மேலே வந்துட முடியும். ஆனால் இந்த சூரியன் கெட்டு போயிட்டார்னா தான் நம்ம எவ்வளவு பெரிய திறமை டேலண்ட் இருந்தாலும் கூட நமக்கு பின்னாடி வர்றதுக்கு ஆள் இருக்காது, சப்போர்ட்டிங்க ஆள் இருக்காது. சில பேர் பார்த்துக்கலாம், நிறைய பணம் காசு இருக்கும், தொழில் பண்ண முடியாது, தொழில் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு தொழிலுக்கு வேலைக்கு ஆள் வர மாட்டாங்க, அவன் கிடக்காண்டா கஞ்சப்பே, அவனுக்கு போய் வேலை பார்ப்பான், அவன் சரியில்லாதவன். எல்லாம் இருந்தும் ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது, அதான் கதியத்தவன் சொல்லுவாங்க. அவன் கிடக்கான் கதியத்தவன், சூரியன் கெட்டு போச்சுன்னா எந்த ஹெல்ப்பும் எந்த உதவியும் நமக்கு சப்போர்ட்டாக நாலு பேர் பேசக்கூட வர மாட்டோம். அப்போ எந்த கதியும் இல்லாமல் போயிருதா? அப்போ கதிரவன்கிற சூரியன் பலமாக இருந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெற முடியும். சூரியன் கெட்டு போனால் நம்மளை இயக்குவதற்கு ஆள் இருக்காது, நம்மளை இயங்க வைக்க முடியாது, நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காது, நம்மளுக்கு எவ்வளோ பேசுறதுக்கு ஆள் இருக்காது.